வணக்கம் நண்பர்களே, இது நம்ம ஊர் சேனல். இன்றைய தினம் நாம் காற்றாலை மின்னுற்பத்தி தொடர்பான விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் இதை நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்கோ வீடியோக்குள்ளே போய் என்ன விஷயம் இருக்குன்னு பார்ப்போம். இந்த காற்றாலைகளை பார்த்தோம்னு சொன்னால், ஆரம்பத்தில் வந்து இந்த காற்றாலைகள் வந்து எங்களுக்கு தானியங்களை இறைக்கிறதா இருக்கலாம், அல்லது நீரை இறைக்கிறதா இருக்கலாம், இப்படியான செயல்பாடுகளுக்கு தான் அதிகம் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்குது. ஆனால் இப்போ வந்து இலங்கையாக இருந்தாலும் சரி, அல்லது உலக நாடுகளாக இருந்தாலும் சரி, இந்த காற்றாலைகள் வந்து பிரதானமாக அந்த நாட்டுக்குரிய மின் உற்பத்திக்காகவே தான் பயன்படுத்தப்படுகின்றது. உலக நாடுகள்ன வரிசையில் பார்த்தோம்னு சொன்னால், இந்த காற்றாலை மின் உற்பத்தியில் வந்து சீனா வந்து முதலாவது இடத்துலையும், அமெரிக்கா ரெண்டாவது இடத்துலையும், மூன்றாவது இடத்துல வந்து இந்தியா இருக்குது. அதுவும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால், தமிழ்நாடு தான் 55% மின் உற்பத்தியை காற்றாலையால் மேற்கொள்ளுது. இலங்கையில் காற்றாலை மூலம் மின் உற்பத்தி நடைபெற இடங்கள்னு சொல்லி பார்த்தால், புத்தளம், அம்பேவலை போன்ற இடங்கள் வந்து ஆரம்பத்தில் நிறுவப்பட்டிருக்குது. அதுக்கு பிறகு பழை என்ற இடத்துலையும், யாழ்ப்பாணத்தில் மரவன்புலம் என்ற இடத்துலையும் வந்து இந்த காற்றாலைகள் அமைக்கப்பட்டிருக்குது. இங்கே சொன்ன இடங்கள் எல்லாத்துலேயுமே அமைக்கப்பட்டது வந்து தனியாருக்கு சொந்தமான காற்றாலைகள் தான். ஆனால் தற்பொழுது பார்த்திங்கன்னு சொன்னால், மென்னேரில் ஒரு மிகவும் பிரமாண்டமான காற்றாலை தொகுதி ஒன்று அமைக்கப்பட்டிருக்குது. அதாவது இந்த காற்றாலை தொகுதி வந்து இலங்கை மின்சார சபையினால் வந்து அமைக்கப்பட்டிருக்குது. அதாவது இந்த காற்றாலை தொகுதி வந்து மின்சார சபைக்கு தான் இப்பொழுது சொந்தம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த காற்றாலை தொகுதி யாழ்ப்பாணம் மரவன்புலவில் அமைக்கப்பட்டிருக்குது. இந்த காற்றாலை தொகுதியில் வந்து 8 காற்றாலைகள் வந்து நிறுவப்பட்டிருக்குது. மொத்தமாக 8 காற்றாலைகள் தான். ஒவ்வொரு காற்றாலைகளில் இருந்தும் கிட்டத்தட்ட 2.5 MW மின்சாரம் வந்து புறப்படுது. இதில் வந்து நாங்கள் இந்த காற்றாலையை பார்த்தோம்னு சொன்னால், இந்த காற்றாலையின் உயரம் பார்த்திங்கன்னு சொன்னால், கிட்டத்தட்ட ஒரு 88 தொடக்கம் ஒரு 90 மீட்டர் உயரம். அந்த படத்தில் பார்க்க உங்களுக்கு சில வெளில விளங்காமல் இருக்கலாம். அந்த உயரம் கிட்டத்தட்ட 88 தொடக்கம் 90 மீட்டர். அதில் இருக்கிற ஒரு பிளேட், அந்த பாருங்க சூத்திரம், அந்த பிளேட் ஒன்றை பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த பிளேட் 60 மீட்டர் உயரத்தில் இருக்குது. 34 மீட்டர் ஆழத்துக்கு தோண்டி எடுத்து தான் இந்த பைலிங்கை வந்து செஞ்சுருக்கிறாங்க. ஒரு கிட்டத்தட்ட பார்த்தால் 90 மீட்டர் உயரம் என்று சொல்லிக்கல, அதில் 34 மீட்டர்ன்றது நீங்கள் ஒரு கற்பனை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நாங்கள் பார்க்குற இந்த காற்றாலையின் அடிப்பகுதியில் பாருங்கோ, மேலே ஏறி போகிறதுக்கண்டு படிகள் வந்து அமைக்கப்பட்டிருக்குது. ஏறி நாங்கள் உள்ளே என்ன பண்ணினோம்னு சொன்னால், இதுக்குள்ளே நாங்கள் உள்ள இப்போ என்ன பண்ண இல்லாத, எங்களுக்கு பெர்மிஷன் இல்லாதபடியே நாங்கள் என்ன பண்ண இல்லாது. உண்மையில் உள்ளுக்குள்ளே என்ன பண்ணி பார்த்தால், உள்ளுக்குள்ளே வந்து ஸ்டெப்ஸுகள் இருக்குது மேலே ஏறி போகிறதுக்கு. சில காற்றாலைகளுக்குள்ளே பார்த்தால் லிஃப்ட் கூட அமைக்கப்பட்டிருக்குது. இப்போ இதில் பார்க்குற காற்றாலை தொகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் 2 காற்றாலைகளுக்கு இடையில் வந்து 500 மீட்டர்ன்ற ஒரு இடைவெளியில் தான் இருக்குது. ஆனால் எங்களுக்கு அது பார்க்க தெரியல, அது கிட்டக்கிட்ட இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த காற்றாலைகள் இயங்குறதுக்கு வந்து குறைஞ்சது 12 மீட்டர் பெர் செகண்ட்ன்ற காற்றின் வேகம் இருக்கணும். அப்போ தான் அந்த காற்றாலைகள் வந்து, காற்றாலைகளில் இருக்கக்கூடிய அந்த பிளேட் வந்து சுட்டக்கூடிய தன்மைக்கு மாறும். கூடினது வந்து 30 மீட்டர் பெர் செகண்ட் வரையும் இருக்கலாம் என்று சொல்கிறாங்க. இப்போ 12 தொடக்கம் 30 என்று சொல்லிக்கல, அதான் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச். 12 மீட்டர் பெர் செகண்டுக்கு குறைவென்று சொன்னாலும் இந்த காற்றாலை இயங்காது. அதே போல் 30 மீட்டர் பெர் செகண்டுக்கு மேலே என்றாலும் இயங்காது. அதாவது எப்படின்னு சொன்னாலும், இப்போ சிலவிட புயல், சூறாவளி போன்ற தன்மைகள் இருக்கும்போது அந்த ஆட்டோமேட்டிக்காகவே ஆஃப் ஆகக்கூடிய மாதிரியான ஒரு செட்டப் தான் இங்கே இருக்குது. என்னடா இந்த காற்றாலை கீழே தானே நாங்களும் நிற்கிறோம், இந்த உலகத்தில் எங்கே தான் காற்று வீசுதுன்னு யோசிப்போம். ஒரு சின்ன உதாரணத்தை நாங்கள் இதில் சொல்லலாம். நாங்கள் பட்டமுண்டையத்தேக்கில் பாருங்கோ, பட்டத்தை ஓடிப்போய் இழுத்து ஏற்றுவோம். அந்த நேரம் அந்த பட்டம் வந்து மேல் காற்றுக்கு போகும். இந்த மேல் காற்றுல போச்சுன்னு சொன்னால் ஒரு நிலையை அணிக்கும், அது இறங்குறதுக்குரிய சான்ஸே இல்லை. அதே மாதிரி தான் இந்த காற்றாலையும் பாருங்கோ, ஒரு குறிப்பிட்ட மட்டத்துக்கு மேலே வந்து மேல் காற்று இருக்கிறபடியாக தான் அது தொடர்ச்சியான ஒரு வேகத்தில் சுற்றி கொண்டிருக்குது. சில வேளைகளில் காற்றின் தன்மை, அதாவது வேகம் குறையும் நேரங்களில் காற்றாலைகள் வந்து நிறுத்தப்பட வேண்டிய கட்டங்களும் ஏற்படும்.
இந்த காற்றாலைகளால் பல நன்மைகள் இருந்தாலும் ஒரு சில தீமைகளும் இருக்கத்தான் செய்யுது. இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இது இந்த கடற்கரை, அதாவது காற்றாலை அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்துக்கு அருகில் உள்ள கடற்கரை. இந்த கடற்கரையில் பாருங்கள், இப்போ நிறைய மீன்கள் இதில் வந்து நிறைய மீன்கள் வந்து இருந்தாலும் இந்த காற்றாலைகளால் பிரவிக்கப்படுற ஒளி காரணமாக சில வேளைகளில் இந்த மீன்கள் வந்து இந்த குறிப்பிட்ட இடங்களில் வந்து இல்லாமல் போகலாமுன்னு சொல்லினோம். அதாவது இப்போ இதில் வந்து நிறைய பேர் வந்து வாழ்வாதாரமாக மீன்பிடி தொழிலை மேற்கொள்ளினோம். அப்படி மீன்பிடி தொழிலை மேற்கொள்ளிகளை வந்து அவர்களுக்கு மீன்கள் வந்து கிடைக்காமல் போகக்கூடிய சந்தர்ப்பங்களும் நிறையவே இருக்குது. அடுத்த பிரச்சனை, இந்த பறவைகள் வந்து நிறையவே இந்த இயங்குகிற காற்றாலைகளுக்கு இடையில் வந்து மாட்டி இறக்கக்கூடிய தன்மையும் காணப்படுது. அதேபோல் சில வெளிநாடுகளிலேருந்து வரக்கூடிய அந்த வலசை பறவைகள்னு சொல்லுவோம், அவைகள் கூட இந்த காற்றாலைகளுக்கால வரும் பொழுது தங்கள பாதைகளில் வந்து மாற்றங்களை ஏற்படுத்தி இடர்படக்கூடிய சந்தர்ப்பங்களும் இங்கே நிறையவே இருக்குது. தற்போது மென்னேரில் அமைக்கப்பட்டிருக்கிற காற்றாலை தொகுதியை பார்த்தோம்னு சொன்னால் அதில் ஒரு அட்வான்ஸான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, ஒவ்வொரு காற்றாலைகளையும் வந்து தனித்தனியாக ரேடர் சிஸ்டம் வந்து பொருத்தப்பட்டிருக்குது. அதாவது பறவைகள் வந்து குழுக்களாக வரும் பொழுது இந்த காற்றாலைகளில் பட்டு சேதமடையக்கூடாதுன்றதுக்காண்டி, பறவைகள் வந்து இறக்கக்கூடாதுன்றதுக்காண்டி இந்த ரேடர் சிஸ்டம் அமைக்கப்பட்டிருக்குது. அந்த ரேடர் என்ன செய்யும்னு சொன்னால், பறவைகள் வருவதை முன்கூட்டியே அந்த காற்றாலை கருவிச்சு அந்த காற்றாலையின் இயக்கத்தை வந்து நிறுத்துறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு செட்டப் வந்து இங்கே இருக்குது. அது ஒரு புது விஷயம். இப்போ இதில் நாங்கள் பார்க்குற காற்றாலை தொகுதியை பார்க்கல, நீங்கள் யோசிப்பீங்கள், என்னடா இந்த காற்றாலை ஒரு சுற்றி சுற்றி எப்படி கரண்ட் வரும், இதை சுற்றுற வேகத்தை பார்க்க ஸ்லோவாகலாம் இருக்குது என்று யோசிப்போம். ஆனால் உண்மையிலே அப்படி இல்லை. இந்த காற்றாலை இந்த பிளேடுகள் வந்து சுத்தேக்கல, அதாவது இந்த பிளேடு ஒரு நிமிஷத்துக்கு 17 தரம் சுத்தும். இந்த 17 தரம் சுத்தேக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு ஒரு சுற்று சுத்தேக்கில் வந்து உள்ளே இருக்கிற மோட்டரில் வந்து 90 முறை வந்து சுற்றல் ஏற்படுத்தப்படும். அப்போ 90 முறைன்னு சொல்லிக்கலாம் பாருங்கோ, அப்போ எவ்வளவு வேகமாக உள்ள வந்து இந்த மோட்டார் இயங்குதுன்றது உங்களுக்கு பார்க்க விடாங்க. அதான் இதில் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். அடுத்த ஒரு விஷயம், இந்த காற்றாலைகள் வந்து காற்றின் திசைக்கேற்ப வந்து அவைய திசைகளும் வந்து மாற்றப்படும். அது இந்த சிஸ்டம் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கிற விஷயம். அது விண்ட் டிரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தாங்களே என்ன செய்யுமென்று சொன்னால் அந்த காற்றாலைகள் ரொட்டேட் பண்ணிக்கொள்ளும். அதுலேயும் ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னு சொன்னால், அந்த பிளேடுகள் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு இல்லை 3 பிளேடு இருக்கும். அந்த பிளேடுகள் வந்து தங்களுக்குள்ளேயே ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு செட்டப்பும் இருக்குது. என்னென்னு சொன்னால், காற்று இந்த வேகம் வந்து அதிகமாகிக்கல, அந்த பிளேடுகள் வந்து அதுக்குள்ளே திசையை மாற்றி அந்த காற்றின் வேகத்தை வந்து குறைச்சி கொடுக்கும் ஆட்டோமேட்டிக்காக. தற்போது மென்னேரில் அமைக்கப்பட்டிருக்கின்ற காற்றாலை தொகுதியில் வந்து 30 காற்றாலைகள் வந்து நிறுவப்பட்டிருக்குது. அதில் ஒன்றின் மின் உற்பத்தி வந்து 3.45 MW. அப்போ டோட்டலாக வந்து 100 MW வந்து போடுறதுக்குரிய செட்டப்புக்காகத்தான் இந்த காற்றாலை மென்னேரிலே அமைக்கப்பட்டிருக்குது. இலங்கையில் எதிர்காலத்தில் வந்து இவ்வாறான நிறைய காற்றாலைகள் வந்து அமைய இருக்கிறதாக சொல்லிக்கொள்ளினோம். அப்படி அமைஞ்சேன்னு சொன்னால் இயற்கை முறையில் வந்து மின்னை பெறக்கூடிய வழிகள் வந்து இன்னும் ஏற்படுத்தப்படும் என்றது உறுதி.